ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காட்டன் கேண்டி மிஷின் தான் நம்ம மேக் பண்ண போறோம். காட்டன் கேண்டி மிஷின் நம்ம போன வீடியோல மேக் பண்ணினா எதுக்கு இப்போன்னா மேக் பண்ணல அதே மிஷின் தான் நம்ம வந்து போன வீடியோல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம அந்த காட்டன் கேண்டி மிஷின் சூப்பரா தான் வர்க் ஆச்சு, கரெக்டா தான் வந்தது. கடைசியா போறது தான் டாபுக்குன்னு உடஞ்சி விழுந்துச்சு. நம்ம வந்து நம்ம அந்த ஹாட் ப்ளூ கன் போட்டு ஓட்டதுன்றது தப்பா தான் ஆச்சு. அந்த ஹாட் ப்ளூ கன் போட்டு நம்ம ஓட்டிருக்க கூடாது, எம்சில் போட்டு ஓட்டியிருக்கணும். அப்போனா சூப்பரா இருந்திருக்கும். அங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் அது எப்படி வந்து எம்சில் போட்டு ஓட்டியிருக்கிறேன், அது வந்து எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நல்லா சூப்பராகவும் வந்தது. அது வந்து நான் ஹீட்டா நல்லா சூப்பராக ஊத்துனேன், ஆனா அது உடையில. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வீடியோவை போய் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்களும் வந்து இதேமாரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு செய்ய தெரிலனா நான் வந்து கீழே நம்ம எக்ஸ்ட்ரேடியே நம்ம வீடியோ போட்டிருப்போம், காண்டன் கேண்டி மிஷின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரம் பார்க்குறவங்க பார்க்கலாம். அது அது வந்து எப்படி உடஞ்சிருக்கோன்னு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வந்து இப்போ நான் வந்து அதில் எம்சில் போட்டு ஓட்டியிருக்கேன், நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து அதில் கேரமில் ஊத்துறோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து கேண்டி வருது. அவ்வளோ உடையெல்லாம் இல்லை, சூப்பராகவே வருது கேண்டி. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வருது நம்மளுக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் பாருங்கள், சூப்பராகவே நம்மளுக்கு வருது. நீங்களும் வந்து இதேமாரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பஞ்சு மிட்டாய் வந்து கடையில் வாங்கிறதுக்கு இல்லாமல் நம்ம வீட்லேயே வந்து காட்டன் கேண்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்மளே வீட்லேயே ஈஸியாகவே நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதில் சீக்கிரமாக தொட்டுறாதீங்க. எதனால சொல்கிறேன்னா, அது வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த கேரமில், கை தொட்டால் ஹீட்டில் வந்து நம்மளுக்கு கை சுட்டுடும். நான் வந்து ஒரு வாட்டி அதுமாரி தான் வந்து தெரியாமல் கை வச்சுட்டதுனால ரொம்ப சுட்டுடுச்சு கை. காட்டன் கேண்டி மிஷின் சூப்பராக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ண தப்பு நீங்களும் தெரியாமல் பண்ணாதீங்க, எம்சியில் போட்டு ஓட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ஹாட் ப்ளூ கன் போட்டு ஒட்டி நீங்க வந்து அந்த கேரமில் ஊத்தி பாருங்க, அது வந்து மெல்ட் ஆகி கீழே உடஞ்சிட்டு தான் உங்களும். இது வந்து நான் வந்து தப்பு பண்ணதுனால தான் நான் இந்த இது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. இந்த தடவை நம்மளுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த வீடியோ வந்து நான் காட்டன் கேண்டி மிஷின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரம் பார்க்குறவங்க பார்க்கலாம். அது நல்லா காட்டன் கேண்டி நல்லா சூப்பராகவே வந்துச்சு. நீங்களும் வந்து இதேமாரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி செஞ்சு வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க யாருக்கிட்டனா செஞ்சு கொடுங்க, நல்லா சூப்பராகவே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் இன்ட் ஆப்ஷன் போட்டால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.